Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நெத்திலி மீன் 65. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ நெத்திலி மீனை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி நடுவுல அந்த முள்ள எடுத்துட்டு இப்படி வச்சிருக்கேன். இதல வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அரிசி மாவு அந்த கிறிஸ்பினஸ்க்காக, 1 ஸ்பூன் கடலை மாவு பைண்டிங்காக, 1 ஸ்பூன் சோம்பு தூள், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் இந்த கவுச்ச வாசனை போகிறதுக்காக, இது கூட ஒரு முட்டை. இதை எல்லாத்தையும் சேர்த்து இதில் வந்து உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவைக்கேற்ப எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறினா தான் இது டேஸ்டாக இருக்கும். அப்போ இதை பிசைஞ்சிட்டு காட்டுறேன். போட்டு ரொம்ப பிசைஞ்சு மீனை உடைச்சிடாதீங்க. லைட்டாக இப்படி திருப்பி திருப்பி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா நல்லா சிவப்பாக இருக்கணும். 65னா நீங்கள் வந்து கலர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நானும் கொஞ்சம் போடத்தான் போகிறேன். நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் எது குறையுதோ அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நான் இப்போ பொரிக்கிறப்ப காட்டுறேன். ஃபேனில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்த உடனே காட்டுறேன். ஒரு பக்கம் வந்துடுச்சு, இப்போ திருப்பி போட்டுருங்க. முட்டை போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு மசாலா பிரிஞ்சு வராது. அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மீன் மீன் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பரான நெத்திலி மீன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.